வாட் இஸ் டிஸ்க் சர்ஜரி? டிஸ்க் சர்ஜரியில் ஸ்பைன் சர்ஜன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த கேள்விக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறோம். ஹலோ, ஐம் டாக்டர் விக்னேஷ் புஷ்பராஜ், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் அண்ட் ஸ்பைன் சர்ஜன். டிஸ்க் ப்ரோலாப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம், அந்த ஜவ் வெளியில் வந்துடும், வர காலுக்கு வர நரம்பு அமுக்கும், அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம், கழுத்தில் இருக்க ஜவ் வெளியில் வரும், கைக்கு வர நரம்பு அமுக்கும், இதெல்லாம் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். என்ன பண்ணுவோம், அந்த ஜவ்வை எடுத்துட்டால் 100% குஷன் எஃபெக்ட் போயிடுமா, அந்த ஜவ் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, இது எல்லாரோட காமனான க்வெஸ்சன். நான் இந்த வீடியோவில் சொல்கிறத கரெக்டாக கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அது எண்டோஸ்கோபிக் டிஸ்கெக்டமியாக இருக்கட்டும், ஓப்பன் டிஸ்கெக்டமியாக இருக்கட்டும், கீஹோல் டிஸ்கெக்டமியாக இருக்கட்டும், டியூபுலார் டிஸ்கெக்டமியாக இருக்கட்டும், இல்லை லேமினெக்டமி டிஸ்கெக்டமியாக இருக்கட்டும், இந்த எந்த டைப் ஆஃப் டிஸ்கெக்டமியாக இருந்தாலுமே, இங்கே இந்த பொம்மையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜவ் ஃபுல்லாக இருக்குது. இந்த சிவப்பு கலர் பார்ட் அப்படின்றதான் ப்ரொலாப்ஸ் ஆகிருக்க டிஸ்க். இது வெளியில் வந்து இந்த காலுக்கு வர நரம்பு அமுக்கிட்டு இருக்கு. இந்த ப்ரொலாப்ஸ் ஆகிருக்க டிஸ்கான இதை மட்டும் தான் நாங்கள் வெளியில் எடுப்போம். மீதி உள்ளே இருக்கிற எல்லா ஜவ்வையும் நாங்கள் எடுக்க மாட்டோம். இந்த ஜவ்வை வெளியில் எடுக்கும்போது எந்த டைப் ஆஃப் ஸ்பைன் சர்ஜரியாக இருந்தாலுமே வெளியில் வந்திருக்கிறதும் இது கூட சேர்ந்து உள்ள இந்த கேவிட்டிக்குள்ளே ஃப்ரீ ஃப்ராக்மெண்ட் டிஸ்க் இருக்கும், அதெல்லாம் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம். ஸோ ஒரு 40 கிராம் டிஸ்க்கு நம்ம நடுமுதுகுலையும் கீழ்முதுகுலையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் வந்திருக்கிற 5-10% டிஸ்க்கை மட்டும்தான் நாங்கள் வெளியில் எடுப்போம். உள்ளே இருக்கிற மீதி ஜவ் எதையுமே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த குஷன் எஃபெக்ட் மெயின்டைன் ஆகும், அந்த குஷன் எஃபெக்ட் லாங் ஸ்டாண்டிங்காக அவங்களுக்கு இருக்கும். அந்த குஷன் எஃபெக்டை மெயின்டைன் பண்ணணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது எக்ஸசைஸ். நாங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த குஷனை முழுசாக எடுக்காமல் முக்கால்வாசி அங்கே ப்ரிசர்வ் பண்ணுறது, இதுதான் நாங்கள் குஷன் எஃபெக்ட்டுக்கு பண்ண வேண்டியது. திரும்பி திரும்பி நான் சொல்ல விருப்பப்படுறது என்ன அப்படின்னா, டிஸ்க் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஸ்பைன் எக்ஸசைசஸ், ஸ்பைன் மசில் ஸ்ட்ரென்தனிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் தயவு செய்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை ஜவ்வு வெளியில் வந்துருச்சு அப்படின்னா திரும்பி நம்ம முதுகில் ஜவ் வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்பி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம மசில் ஸ்ட்ரென்தண்டாக வச்சுருக்கிறத தவிர வேறு வழி கிடையாது. ஸோ தயவு செய்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமாச்சு ஒரு தடவை வந்த ஜவ்வை வெளியில் வர விடாமல் பார்த்துக்கோங்க.